சங்கீதம் நூற்றி முப்பத்தி மூணு நூற்றி முப்பத்தி மூணாவது சங்கீதம் தாவிதினால் எழுதப்பட்டது மூன்றே வசனங்கள் உடைய இந்த சங்கீதம் ஒருமைப்பாட்டினுடைய முக்கியத்துவத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது இன்றைக்கு நம்ம ஒருமைப்பாடு திருச்சபையில் இல்லை எல்லா இடங்கள்லையும் பாருங்கள் ஒரே போட்டி ஒரே பிரச்சனைகள் ஆலயங்களுக்குள்ள பிரச்சனைகள் பலவிதமான பிரிவினைகள் பலவிதமான தர்க்கங்கள் பலவிதமான விரோதங்கள் இருக்கிறத நம்ம பார்க்குறோம் எந்த இடத்துலெல்லாம் ஒருமைப்பாடு இருந்ததோ அங்கு ஆண்டோருடைய ஆசிர்வாதம் இருந்தது என்று வேதம் சொல்லுகிறது எந்த இடங்களெல்லாம் ஒருமைப்பாடு இருந்ததோ அந்த இடங்களில் எழுப்புதல் உண்டாயிற்று என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம் ஆதி அப்போஸ்தலர் காலத்தில் ஒருமைப்பாடு இருந்தது ஒரே மனது இருந்தது அதனால் அவர்கள் பெரிய அறுவடையை ஆத்தும அறுவடையை அவர்கள் கண்டார்கள் இந்த ஒருமைப்பாட்டினுடைய முக்கியத்துவத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிற இந்த சங்கீதம் நூற்றி முப்பத்தி மூணு முதல் மூன்று வசனங்கள் மூன்று வசனங்கள் தான் இருக்கிறது ஆனால் பல ஆவிக்குரிய அர்த்தங்கள் அந்த வசனங்களில் இருக்கிறது இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமும் ஆனது அது ஆரோனுடைய சிரசின் மேல் ஊற்றப்பட்டு அவனுடைய தாடியிலே வடிகிறதும் அவனுடைய அங்கிகளின் மேல் இறங்குகிறதுமான நல்ல தைலத்துக்கும் எர்மோன் மேலும் சியோன் பர்வதங்கள் மேலும் இறங்கும் பணிக்கும் ஒப்பாயிருக்கிறது அங்கே கர்த்தர் என்றென்றைக்கும் ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் கட்டளையிடுகிறார் இந்த சங்கீதம் முதலாவது எப்படி ஆரம்பிக்குதுன்னா இதோ அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறது பிஹோல்டு பிஹோல்டு அப்படின்னா சம்திங் அட்ராக்டிவ் ரொம்ப அட்ராக்ஷனோட இருக்கிற ஒரு காரியத்தை குறித்து மிகவும் ஆச்சரியமான ஒரு காரியத்தை குறித்து நம்ம சொல்லுவோம் அந்த பாரு இதோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம் அதே மாதிரி இந்த சங்கீதம் ஆரம்பிக்கும் பொழுது அந்த ஒருமைப்பாட்டு இருக்கிற அதனுடைய அந்த அட்ராக்டிவ்னஸ்ஸை குறித்து பார்க்கும்படியாக இந்த சங்கீதம் எழுதப்பட்டிருக்கிறது இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமுமானது என்று சொல்லி வேதத்தில் நம்ம வாசிக்க கேட்கிறோம் முதலாவது அந்த ஒருமித்து வாசம் பண்ணுகிறது மிகவும் நன்மையானது தன்னுடைய சபைக்கு வராத ஒரு வாலிபனை ஒரு போதகர் அவனோடு பேசும்படியாக சென்றார் பல வருடங்களுக்கு முன்னதாக இங்கிலாந்தில் நடந்த காரியம் அது அந்த போதகர் அந்த சகோதரனோடு பேசி கொண்டிருக்கும்போது அவன் பல காரியங்களை சொல்லிக்கொண்டிருந்தான் அது ஒரு இரவு நேரம் அங்கே அவங்களுக்கு அவங்களுடைய குளிர் மிகுதியாக இருந்தபடியினால் அவங்க ஒரு சின்ன ஒரு அடுப்பை வீட்டில் வச்சு அந்த ஹீட்டரில் அந்த மரக்கறிகளை வைத்து எரித்து கொண்டிருப்பாங்க அந்த போதகர் அவனிடத்தில் எதுவும் பேசாமல் அங்கே இருக்கிற ஒரு அந்த சார்கோலை எடுத்து எரிந்து கொண்டிருக்கிற அந்த அந்த கங்கை எடுத்து வெளியே வைத்தார் வெளியே வைத்த சில மனித சில நிமிடத்துல அந்த எரிந்து கொண்டிருந்த அந்த அனல் நிறைந்த அந்த கறி அது ஒன்றுமில்லாமல் போய் நெருப்பு அணைந்து போனது இந்த வாலிபன் அதை பார்த்து புரிந்து கொண்டான் நம்ம சேர்ந்து இருந்தோம்னா நன்றாக எரிந்து பிரகாசிக்க முடியும் ஆனால் தனிமையாக நம்ம இருப்போம் என்று சொன்னால் நம்மளால் எதையும் சாதிக்க முடியாது அணைந்து போவோம் குளிர்ந்து போவோம் என்று அவன் அறிந்து கொண்டான் இன்றைக்கு வே பல நேரங்களில் நமக்கு இருக்கிற சூழ்நிலை என்னென்னா நம்ம தனித்து செயல்படலாம் என்று பல நேரங்களில் நினைக்கிறோம் நம்ம தனிமையாக ஜெபிக்கிறது நல்லது தான் ஆனால் வேதம் சொல்லுகிறது சிலர் சபை கூடி வருதலை விட்டு விடுகிறது போல நாம் விட்டுவிடக்கூடாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஏனென்று சொன்னால் ஒருவரிடத்தில் இருக்கிற அனல் மற்றவர்களுக்கு மேலே அது பரவக்கூடியது அப்படியே எல்லாரும் அனல் மிக்க மக்களாக வாழணும்னு சொன்னால் அங்கு ஒருமனம் தேவை அங்கு ஐக்கியம் தேவை இந்த சங்கீதம் எப்போ எழுதப்பட்டது என்று சொன்னால் தாவீதுனுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு பெரிய காரியம் என்னென்னா அவர் முழு இஸ்ரேவேலுக்கும் ராஜாவாக மாறுகிறார் பலவிதமான பிரச்சனைகள் அதற்கு முன்பதாக இருக்கிறது யூதாவுக்கு மாத்திரம் தாவீது ராஜாவாக இருந்து கொண்டிருக்கிற சூழ்நிலையில் ஆண்டவர் வந்து இஸ்ரவேல் ஜனங்களுடைய இருதயத்தை எல்லாம் மாற்றினதுனால ஒன்று நாளாகவும் பன்னிரெண்டாவது அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது இஸ்ரவேல்ல இருக்கிற எல்லா ஜனங்களும் தாவிதை ராஜாவாக அபிஷேகம் பண்ணுகிறதற்கு ஒருமணப்பட்டிருந்தார்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது அதனால் அவர்கள் இடத்துல வந்தார்கள் அங்கே இருக்கிற ஸ்தானாதிபதிகள் அவரோட போஜனம் பண்ணாங்க அவங்களுக்காக சகல விருந்துகள் எல்லாம் ஆயத்தம் பண்ணப்பட்டிருந்தது மற்ற கோத்திரங்கள்லேருந்து தாவிதனுடைய கோத்திரம் யூதா கோத்திரம் ஆனால் இசகார் செபுலோ நெப்தலி போன்ற எல்லைகளிலிருந்து வந்த மக்கள் எல்லாரும் வெகுமதிகளோடு கூட அவர்கள் தாவித ராஜாவாக்குறதற்கு எல்லா கோத்திரத்தாரும் ஒருமணப்பட்டிருந்தாங்க அந்த பன்னிரெண்டு கோத்திரத்தாரும் ஒருமணப்பட்டிருந்தாங்க அங்கே ஒரு பெரிய சந்தோஷம் உண்டாயிற்று நம்ம இந்த சங்கீதத்தில் பார்த்திங்கன்னா தாவித அதை தான் குறித்து சொல்லுகிறார் இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமும் ஆனதுன்னு சொல்லி அந்த ஒருமித்து வாசம் பண்ணுகிறது ஒரு பெரிய இன்பத்தை கொடுக்கிறத நம்ம பார்க்குறோம் ஆனால் இந்த காரியத்துக்கு அடிப்படையாக இருக்கிறது என்னவென்று சொன்னால் இந்த ஒருமைப்பாட்டிற்கு அடிப்படையாக இருக்கிறது ஆண்டவருடைய சிலுவை அவருடைய வார்த்தை ஏனென்று சொன்னால் பல நேரங்களில் சிலர் கடவுளுடைய ராஜ்யத்திற்கு விரோதமாக அவர்கள் இணைந்திருக்கிறதையும் வேதாகமத்தில் நம்ம பார்க்குறோம் பாபேல் கோபுரத்தை கட்டும் பொழுது அவர்கள் எல்லாரும் இணைந்து தான் செயல்பட்டாங்க ஆனால் ஆண்டவருக்கு விரோதமாக அவர்களுடைய நோக்கம்லாம் தங்களை உயர்த்த வேண்டும் தங்களுக்கு பெயர் வரணும்னு சொல்லி அவர்கள் நினைத்தார்கள் ஆனால் ஆண்டோருடைய ராஜ்யம் கட்டப்படணும் ஆண்டவருடைய சுவிசேஷம் உலகமெங்கும் எங்கும் அறிவிக்கப்படணும் ஆண்டவர்களுக்காக நான் எதையாகிலும் செய்யணும் அப்படிங்கிற ஒரு ஒரு மனது இருக்கும் என்று சொன்னால் அவர்கள் இணைந்து செயல்படுகிற அந்த ஐக்கியத்தை குறித்து தான் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்குறோம் அப்படி செய்கிறது அது இன்பத்தை கொடுக்கறது ஒரு பெரிய சந்தோஷத்தை கொடுக்கறது அது நன்மையாக நமக்குடைய வாழ்க்கையில் இருக்கிறது பெல்ஜியத்தில் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் நடத்தினாங்க பெல்ஜியம்னுடைய ப்ளவ் ஹார்சஸ் அது உழுகிற அந்த குதிரைகள் பெல்ஜியத்தில் ரொம்ப ஃபேமஸ் அப்படிப்பட்ட அந்த ப்ளவ் ஹார்சஸை வைத்து ஒரு சின்ன ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் நடத்துனாங்க என்ன பண்ணாங்கன்னா ஒரு ஹார்ஸை எடுத்துக்கொண்டு அது எவ்வளவு சுமக்க முடியும் அப்படின்னு சொல்லி அதற்கு டெஸ்ட் பண்ணாங்க பார்த்திங்கன்னா ஒரு ஹார்ஸ் வந்துட்டு எட்டாயிரம் பவுண்டு வெயிட்டை வந்து அது இழுக்க நேர்ந்தது உடனே அடுத்த டெஸ்ட் என்னென்னா வேறு இடத்துல இருக்கிற வெவ்வேறு இடத்துல இருக்கிற பழக்கப்படாத ரெண்டு குதிரைகளை கொண்டு வந்தாங்க கொண்டு வந்து மறுபடியும் அது எவ்வளவு லோடு எடுக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தாங்க மறுபடியும் அந்த டெஸ்ட்டில் பார்த்திங்கன்னா நம்ம நினைப்போம் ஒரு ஹார்ஸ் எட்டாயிரம் பவுண்டு எடுத்தால் ரெண்டா இரண்டு ஹார்ஸஸ் சேர்ந்ததுன்னா குதிரைகள் சேர்ந்ததுன்னா பதினாயிரம் பவுண்டுன்னு நம்ம நினைப்போம் ஆனால் உண்மையிலே அவைகள் இழுத்தது என்னென்னா இருபத்தி ரெண்டாயிரம் பவுண்டு எடையை இழுத்தது அடுத்தது இன்னொரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணாங்க ரெண்டு ஹார்ஸஸ் அது ஒன்றாக பயிற்சி கொடுக்கப்பட்ட ஒன்றாக வளர்க்கப்பட்ட ரெண்டு ஹார்சஸை கொண்டு வந்தாங்க கொண்டு வந்து இது எவ்வளவு எடையை அது இழுக்க முடிகிறது என்று பார்த்தா கிட்டத்தட்ட முப்பத்து இரண்டாயிரம் பவுண்டு எடையை அவைகள் இழுக்க முடிந்ததான் அதுதான் அந்த பவர் ஆஃப் யூனிட்டி அந்த ஒருமைப்பாட்டில் இருக்கிற ஒரு பெரிய ஆசிர்வாதம் செய்ய முடியாத காரியங்களை ரெண்டு பேர் சேர்ந்து செய்யும்போது அது அவர்களுக்கு ஒரு பெரிய ஆசிர்வாதத்தை கொடுக்கறது நன்மையை கொடுக்கறது அதனால தான் வேதாகமத்தில் பார்க்குறோம் உங்களில் ஒருவன் ஆயிரம் பேரை துரத்துவான் ஒருவன் ஆயிரம் பேரை துரத்துவான் ரெண்டு பேர் சேர்ந்தால் ரெண்டாயிரம் தான் வரணும் ஆனால் வேதம் சொல்லுகிறது பதினாயிரம் பேரை துரத்துவான்னு சொல்லப்பட்டிருக்கிறது ரெண்டு பேர் சேர்ந்தால் பத்தாயிரம் பேரை துரத்துவார்களான் உபாகமும் முப்பத்தி ரெண்டாவது அதிகாரம் பதாவ சதனத்தில் அப்படி சொல்லப்பட்டிருக்கிறது ஆகவே இந்த ஒருமைப்பாடோடு நம்ம ஜெபிக்கிறது ஒருமைப்பாடோடு நாம் செயல்படுகிறது நம்முடைய வாழ்க்கையில் பெரிய நன்மையை கொண்டு வருகிறது பல இடங்களில் இந்த ஒருமைப்பாடு இல்லாமல் போகிறதுனால ஊழியங்கள் ஸ்தம்பிக்கப்படுகிறது பல இடங்களில் ஊழியங்கள் உடைந்து போகிறது ஒருமைப்பாடு இல்லாததுனால் பலவிதமான பிரிவினைகள் மார்க்க பேதங்கள் வருகிறதை நாம் பார்க்கிறோம் ஆனால் ஆண்டவருக்காக செயல்படுகிறேன் என்று இணைகிற மக்கள் சிலுவையை சிலுவையில் ஆண்டவர் நமக்காகப்பட்ட பாடுகளை அறிந்து அவருடைய ராஜ்ஜிய விருத்திக்காக செயல்பட வேண்டும் என்று இணைந்து செயல்படுகிறவர்கள் பார்த்தீங்கன்னா ஆண்டவருக்காக அதிகமாக சாதிக்கிறது நம் வேதாகமத்தில் பல உதாரணங்களில் நம்ம பார்க்க முடியும் ரெண்டாவது வசனம் சொல்லுகிறது அது ஆரோனுடைய சிரசின் மேல் ஊற்றப்பட்டு அவனுடைய தாடியிலை வடிகிறதும் அவனுடைய அங்கிகளின் மேல் இறங்குகிறதுமான நல்ல தைலத்துக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது முதலாவது பார்த்திங்கன்னா ஐக்கியம் நன்மை தரக்கூடியது ரெண்டாவது பார்த்திங்கன்னா ஐக்கியம் நறுமணம் வீசக்கூடியது இந்த ஆரோனுடைய சிரசன் மேலே அபிஷேக தைலத்தை மோசே ஊற்றுகிறார் முதலாவது ஆரோன் தான் பிரதான ஆசாரியனாக அறிமுகப்படுத்தப்படுகிறார் அப்படி இருக்கும்போது ஆரோனுக்குன்னு ஒரு விசேஷமான உடை அலங்காரமான உடை அங்கு தரிப்பிக்கப்படுகிறது அந்த உடையில் பார்த்திங்கன்னா அந்த பன்னிரெண்டு ஸ்டோன்ஸ் இருக்கும் அந்த பன்னிரெண்டு ஸ்டோன்ஸும் இஸ்ரவேல் ஜனங்களுடைய ஒவ்வொரு கோத்திரத்தையும் குறிக்கும் இந்த ஆரோனுடைய சிரசின் மேலே ஊற்றப்படுகிற அந்த தைலம் வாசனை திரவியம் அதனுடைய வாசனை மிகவும் அந்த இடத்தையே ஆளக்கூடியது அப்படிப்பட்ட அந்த அபிஷேக தைலத்தை அந்த ஆர்வண்ணுடைய தலையில் ஊற்றப்படும்போது அது அப்படியே அவருடைய தாடியில் அப்படியே வடிகிறது அவருடைய அங்கியின் மேலே அப்படியே இறங்குகிறத பார்க்குறோம் ஸோ இதில் இருந்து நம்ம அறிந்து கொள்ளக்கூடிய காரணம் காரணம் என்னென்னு சொன்னால் இந்த பன்னிரெண்டு கோத்திரம் வெவ்வேறான கோத்திரமாக இருந்தாலும் இப்போது அப்படியே இந்த ஆண்டவருடைய அந்த அபிஷேகம் தைலம் அவைகள் மேலே அப்படியே இறங்கும்போது எல்லா அந்த கற்களும் நனைகிறது நினைந்து எல்லாமே ஒரே நிலைமைக்கு கொண்டு வரப்படுகிறது அந்த பன்னிரெண்டு கோத்திரங்களும் ஒரே ஈக்குவலாக கடவுளுக்கு உண்பதாக இருக்கிறதை நம்ம பார்க்க முடியும் ஸோ அப்போது இந்த வருமணம் வருமணம் எப்போது வருகிறது என்று சொன்னால் நம்மளால் இந்த வருமானத்தை உருவாக்க முடியாது அது ஆண்டு வருடத்துலேருந்து தான் வருகிறது ஆவியானவர் அங்கே ஊற்றப்படும்போது அங்கு ஒரு மனம் வருகிறது இப்படி அப்போஸ்தலரில் நம்ம பார்க்குறோம் பரிசுத்த அங்கே பொழியப்படும் போது அங்கு மனம் இருக்கிறத நம்ம பார்க்குறோம் அது மாத்திரம் இல்லை இந்த ஆயில் பார்த்திங்கன்னா ஈஸ்டர்ன் கல்ச்சரில் என்ன பண்ணுவாங்கன்னா முதலாவது இந்த ஆயிலை வச்சு கெஸ்ட்டு வந்து வீட்டுக்கு வரும்போது அவங்க மேலே இந்த ஆயிலை வச்சு அவங்கள அனாயின் பண்ணுவாங்க ஏன்னா ஹாட் வெதரில் ரொம்ப வெயில் நிறைந்த இருந்து வரும்போது அவங்களுக்கு இந்த ஆயிலில் அவங்க மேலே ஊற்றப்படும் போது அவங்கள அப்படியே ரெஃப்ரெஷ் பண்ணுமா நம்முடைய வாழ்க்கையிலையும் இந்த ஃபெல்லோஷிப் அல்லது இந்த ஐக்கியம் இந்த ஒருமனம் நம்முடைய வாழ்க்கையில் நம்மளை நம்ம ரெஃப்ரெஷ் பண்ணுகிறது நம்மளை ரெஃப்ரெஷ் பண்ணுகிறது மாத்திரம் இல்லை நம்மை பரிசுத்தமாக்குகிறது இந்த ஆயில்னால் ஆர்வன் என்ன பண்ணுறாருன்னா கடவுளுடைய பணிக்காக அவர் தெரிந்தெடுக்கப்பட்டதை எல்லாரும் அறியும்படியாக அவர் பிரித்தெடுக்கப்படுகிறத நம்ம பார்க்குறோம் நம்மை தனியாக பிரித்தெடுக்கிறதுக்கு ஆதாரமாக இந்த ஆயில் ஆறுவனுடைய சிரசன் மேலே ஊற்றப்படுகிறது ஆகவே அதனுடைய விளைவு பார்த்திங்கன்னா அங்கே ஒரு பெரிய ஃப்ராக்ரன்ஸாக இருக்குது பவுல போஸ்தலன் சொல்லும்போது சொல்லுகிறார் நாங்கள் கிறிஸ்துவுக்கென்று நற்கந்தங்களாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி அவருடைய ராஜ்யத்தின் மனத்தை மனத்தை பரவ செய்கிறவர்களாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி பௌலப்போசல் சொல்லுகிறத பார்க்குறோம் ஆண்டவருடைய ராஜ்யம் எப்பொழுது பரவும் என்று சொன்னால் அங்கு ஒருமைப்பாடு இருக்கிற இடத்துல ஆண்டவருடைய ராஜ்யம் பரவும் ஏனென்றால் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் யோவானில் நீங்கள் எல்லாரும் ஒருமைப்பட்டவர்களாக நீங்கள் ஒருவர் இல்லை ஒருவர் அன்பு கூறுகிறவர்களாக இருக்கும்போது அதை பார்த்து ஜனங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வருவாங்க அப்படின்னு சொல்லி ஒரு வசனம் சொல்லி இருக்கிறதை நம்ம பார்க்குறோம் ஸோ இந்த நறுமணம் ஒருமைப்பாட்டினால் வருகிற இந்த நறுமணம் அது ஆண்டோருடைய ராஜ்யத்திற்கு மற்றவர்களை அழைக்கக்கூடியதாக இருக்கிறது மற்றவர்களை சேர்க்கக்கூடியதாக இருக்கிறது அது மற்றவர்களை அது கவர்ந்து இழுக்கக்கூடியதாக இருக்கிறதை நாம் வேதாகமத்தில் பார்க்குறோம் நம்ம தானியலின் புஸ்தகத்தில் நம்ம பார்ப்போம் என்று சொன்னால் அங்கே ஒரு நான்கு வாலிபர்கள் நான்கு டீனேஜ் பாய்ஸ் அவங்க வந்து அன்றைக்கு பாபிலோன் வரலாற்றையே தலைகளாக மாற்றி அமைக்கிறார்கள் இந்த நாலு வாலிபர்கள் ஒருமைப்பாட்டில் தேறினவர்களாக இருந்தாங்க தானியேல் சாத்ரா கேஷ்ரா காவேத் நேஹோ இந்த நான்கு பேரும் அவர்கள் இந்த ஒருமைப்பாட்டை எதில் வெளிப்படுத்தினாங்கன்னா அவர்களுடைய ஜபத்தில் வெளிப்படுத்தினதை நம்ம பார்க்குறோம் தானியல் இரண்டாவது அதிகாரத்தில் நேபு ஒரு கனவை கண்டுட்டு எல்லாருக்கும் சொல்கிறாரு நான் கனவை சொல்ல மாட்டேன் ஆனால் நீங்கள் கனவையும் சொல்லி அதனுடைய அர்த்தத்தையும் சொல்லணும்னு சொல்கிறாரு எல்லாரும் திகைத்து கொண்டு இருக்கிறாங்க அப்போது நேபு ஆத்தினேச்சாருக்கு தெரிஞ்சிருது யாரும் சொல்ல மாட்டாங்கன்னு சொல்லி ஆகவே எல்லா ஞானிகளையும் கொலை செய்யணும்னு சொல்லி உத்தரவு பிறப்பிக்கப்படுகிறது அப்படிப்பட்ட நேரத்தில் தானியல் என்ன செய்தார் என்பதை இந்த ரெண்டாவது அதிகாரம் பதினேழாவது வசனத்தில் நம்ம பார்க்குறோம் தானியல் தன் வீட்டுக்கு போய் ஒருவேளை தானியல் ஒருவேளை வேளை இருக்கணும்னு சொல்லி கேபார் நதி இல்லை போகலை அல்லது வேற எங்கேயோ போய் தனிமையாக இருக்கலை ஆனால் அவன் வீட்டிற்கு போய் தானும் தன் தோழரும் பாபிலோனின் மற்ற ஞானிகளோடே கூட அழியாதபடிக்கு இந்த மறைபொருளை குறித்து பர்லோகத்தின் தேவனை நோக்கி இரக்கம் கேட்கிறதற்காக அன்னனியா மிஷாவேல் அசரியா என்னும் தன்னுடைய தோழருக்கு இந்த காரியத்தை அறிவித்தான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது தானியல் போய் தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்தையும் சொல்லுகிறத பார்க்குறோம் இந்த தானியல் போய் சொல்கிறாரு ஆண்டவர் இந்த நம்மளுக்கு பெரிய ஆபத்து இருக்கிறது இதுலேருந்து நம்ம தப்பணுன்னா நம்ம ஜெபிக்கணும்னு இந்த நான்கு பேரை சேர்ந்து ஒருமைப்பாட்டோடு ஜபிக்கிறதை நம்ம பார்க்குறோம் இந்த நான்கு பேரும் சேர்ந்து ஆண்டவரை நோக்கி பார்க்குறாங்க பர்லோகத்தின் தேவனை நோக்கி என்று வேதம் சொல்லுகிறது பர்லோகத்தின் தேவனை நோக்கினா ஆண்டவர் தங்களுடைய பிரச்சனைகளை விட பெரியவர் காட் இஸ் பிகர் தேன் ஆல் த ப்ராப்ளம்ஸ் தட் ஹேவ் ஏன்னா அவர் பர்லோகத்தின் தேவன் சகலத்தையும் சிருஷ்டித்தவர் இந்த நேபுகாத் நேச்சாரை விட பல மடங்கு உயர்ந்தவர் என்று சொல்லி அவர்கள் அறிந்தவர்களாக அவர்கள் ஆண்டவரை நோக்கி பார்க்குறாங்க இறக்கத்துக்கு கேட்குறதற்காக பார்க்குறாங்க அவர்கள் தங்களுடைய மெரிட்ஸ்னால ஆண்டவர்கிட்ட வரல நான் அதை செய்தேன் இதை செய்தேன் நான் அப்படி நன்மையானவைகளை செய்தேன் என்று சொல்லி அவர்கள் கேட்கல ஆனால் ஆண்டவரே எங்கள் மேலே கிருபையாக இருக்கும் என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் கிருபைக்காக இறக்கத்துக்காக அவர்கள் ஆண்டவர்கிட்ட கேட்கறதை நம்ம பார்க்குறோம் அப்படி இந்த நான்கு பேரும் ஒருமைப்பாட்பாடோடு ஜபித்ததுனால நடந்த காரியம் நமக்கு தெரியும் தானியலுக்கு மறைபொருள் வெளிப்படுத்தப்படுகிறது மறைபொருளை வெளிப்படுத்தினோடனே சார் இடத்துல உடனே அவர் போகலை இந்த அடுத்த வசனம் சொல்லுகிறது ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறார் தானியல் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுறார் நன்றி செலுத்துகிறார் ஆண்டவரே உமக்கு நன்றின்னு சொல்லி நன்றி செலுத்திட்டு அதுக்கு பிறகு அடுத்த நாள் ராஜாவின் இடத்துல போகிறார் போய் சொப்பனத்தையும் கூறி அதனுடைய அர்த்தத்தையும் சொன்ன உடனே அதனுடைய விளைவு பார்த்திங்கன்னா நேபுகாத் நேச்சார் அப்படியே முகம் குப்புற விழுந்து தானியலை வணங்கினார் என்று வேதாகமத்தில் நம்ம பார்க்குறோம் அது மாத்திரம் இல்லை இந்த ஒருமைப்பாட்டோடு இவர்கள் பண்ணின அந்த ஜெபத்தினால் நடந்த விளைவுகள் பார்த்திங்கன்னா தானியலை ராஜா பெரியவன் ஆக்கினார் பாபிலோன் மாகாணம் முழுவதுக்கும் அதிபதியாக்கினார் சகல ஞானிகளுக்கும் பிரதான அதிகாரியாக நியமித்தார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது இந்த அற்பமான ஜப குழுக்கள் ஆச்சரியமான விளைவுகளை ஏற்படுத்துகிறதை நம்ம பார்க்க முடியும் நான்கு அடிமை வாலிபர்கள் அவர்கள் ஒருமைப்பாட்டோடு அவர்கள் ஜபித்ததனுடைய விளைவு பார்த்திங்கன்னா அந்த பாபிலோனில் ஆண்டோருடைய நாமம் மகிமைப்பட்டது ஆண்டோருடைய ராஜ்யத்தின் மனம் அந்த பாபிலோன் தேசம் முழுவதும் வீசினதை நம்ம பார்க்குறோம் தானியல் ராஜாட்ட வேண்டிக் கொள்ளுகிறார் அதனால் சாத்ரா கேஷ்ரா காபேத் நெகுவை பாபிலோன் தேசத்தில் மகாநகரத்துக்கு காரியங்களை விசாரிக்கும்படி ராஜா வைத்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அப்படியே தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இவர்களுடைய அந்த ஜபம் அவர்களுக்கு ஒரு கரைஜை கொடுக்கறது தனிமையாக இருந்தால் அவர் வேலை சோர்ந்து போயிருப்பாங்க ஆனால் இவங்க சேர்ந்து ஜபிக்கிறதுனால எரிகிற அக்னி சூளை சூலை அவர்கள் அதுக்கு முன்பாக பயப்படாமல் ஆண்டவருக்கு என்று சொல்லி அவர்கள் சாட்சி பகிறதற்கு அது ஏதுவாக இருந்தது இந்த மூன்று பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் இந்த நான்கு பேரும் வேதகமத்தின் ரகசியங்கள் ஒரு பகிர்ந்து இருப்பாங்க தங்களுடைய சீக்ரெட்ஸை சொல்லி சொல்லி அவங்க ஒருத்தருக்காக ஒருத்தர் ஜபம் பண்ணுறாங்க அப்படி ஒருத்தருக்காக ஒருத்தர் ஜபம் பண்ணுகிறது அவர்களுடைய வாழ்க்கையில் அவங்களுடைய வாழ்க்கையில் சோர்வு பள்ளத்தாக்கில் அவங்க விழாதபடி அவங்கள பாதுகாக்கிறது ஸோ ஒருமைப்பாடு அங்கு ஜபத்தில் வெளிப்படுத்தப்படுகிறத பார்க்குறோம் அந்த ஜபம் பல காரியங்களை பல நன்மைகளுக்கு எதுவாக இருக்கிறத பார்க்குறோம் தானியல் ஆறாவது அதிகாரத்தில் பார்த்தா அங்கு தானியல் சிங்க கவியில் போடப்படுகிறார் இந்த கட்டாயம் இந்த மூன்று பேரும் சேர்ந்து தானியலுக்காக ஜபித்து கொண்டே இருந்திருப்பாங்க அதனுடைய விளைவு பார்த்திங்கன்னா அந்த சிங்கங்கள் தானியலை சேதப்படுத்தலை அதனால் தரியு ராஜா என்ன சொல்கிறாருன்னு சொன்னால் என் ராஜ்யத்தின் ஆளுகைக்குள்ள எங்கும் உள்ளவர்கள் யாவரும் தானியேலின் தேவனுக்கு முன்பாக நடுங்கி பயப்பட வேண்டும் என்று என்னாலே தீர்மானிக்கப்படுகிறது அவர் ஜீவனுள்ள தேவன் அவர் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறவர் அவருடைய ராஜ்யம் அழியாதது அவருடைய கர்த்தத்துவம் முடிவு பரியந்தம் நிற்கும் அப்படின்னு சொல்லி ஆண்டோருடைய நாமம் மகிமைப்படுகிறத நம்ம பார்க்குறோம் ஸோ பாவிலோன்ல இருந்த அந்த ஒருமைப்பாடோடு ஜபித்த அந்த நான்கு பேர்னால் அந்த பாபிலோன் தேசத்தில் அந்த ராஜ்யத்தின் மனம் வீசப்பட்டதுங்கிறதை நம்ம பார்க்குறோம் எத்தனை பேர் நம்ம கூடுகிறோங்கிறது பெரிய காரியம் இல்லை ஆனால் ஒருமையான பாடோடு ஜபிக்கிற இரண்டு பேராவது மூன்று பேராவது நம்ம பண்ணுகிற ஜபம் ஒரு பெரிய சேஞ்சை நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய குடும்பத்தில் அது உண்டு பண்ண அது நல்லதாக இருக்கிறது கடைசியாக பார்த்தீங்கன்னா ஐக்கியம் நல்ல பலனை கொடுக்கக்கூடியது நற்பலனை கொடுக்கக்கூடியது மூன்றாவது வசனம் சொல்லுகிறது எர்மோன் மேலும் சியோன் பர்வதங்கள் மேலும் இறங்கும் பணிக்கு ஒப்பாயிருக்கிறது அங்கே கர்த்தர் என்றென்றைக்கும் ஆசிர்வாதத்தையும் ஜீவனையும் கட்டளையிடுகிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இந்த வசனத்தில் பார்க்க பொதுவாக ஆசிர்வாதத்துக்காக நம்ம கெஞ்சுகிறோம் ஆண்டவரே எங்களை ஆசீர்வதிங்கன்னு சொல்லி ஆனால் இந்த இடத்துல பாருங்கள் ஆண்டவரே கட்டளை எடுக்கிறாராம் ஒரு மனமாக இருக்கிற இடங்களில் ஒரு மனதோடு ஜபிக்கிற குடும்பங்கள் ஆண்டவருடைய பெரிய ஆசிர்வாதத்தை அதை பெற்றுக்கொள்ளுகிறது வைராக்கியம் விரதம் எங்கே உண்டோ அங்கு சகல துர்குணமும் உண்டாயிருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது வேதாகத்தில் நம்ம தெளிவாக வாசிக்கும் பொழுது நமக்கு ஒரே ஞானஸ்தானம் உண்டு ஒரே விசுவாசம் உண்டு நமக்கு ஒரே ஒரு எதிரி தான் உண்டு அந்த எதிரி நம்முடைய ஆத்ம விரோதியாகிய பிசாசானவன் ஆனால் ஆகவே அந்த பிசாசானவனுக்கு விரோதமாக நம்ம ஜபத்தில் இணைந்து செயல்பட வேண்டுமே வழியே ஒருவருக்கு ஒருவர் நமக்கு விரோதமாக நம்ம இருப்போம் என்று சொன்னால் பல நேரங்களில் ஆண்டவருடைய ஆசிர்வாதத்தை நம்ம பெற்றுக்கொள்ள முடியாதபடி ஆண்டவர் ஆசிர்வதித்தால் அந்த ஆசிர்வாதம் நிற்காதபடி நம்மளுடைய வாழ்க்கையில் பெரிய குறை உள்ளதாக மாறிவிடுகிறது இங்கே பார்க்குறோம் எர்மோன் மேலும் சியோன் பர்வதங்கள் மேலும் இறங்கும் இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது மவுண்ட் ஹெர்மோன் வந்துட்டு இருக்கிறதுலே ஒரு ஒரு டாலஸ்ட்டு பீக் அந்த சியோன் பர்வதம் அதை கம்பேர் பண்ணும்போது அது ஒரு லோவஸ்ட்டு பீக் ஆனால் அந்த ரெண்டு இடத்துலையும் இந்த பனி இறங்குகிறது பொதுவாக பனி என்று சொன்னால் நம்ம பனியில் ரொம்ப குளிராக இருக்கும் அப்படின்னு தான் நமக்கு தெரியும் ஆனால் இஸ்ரேல் தேசத்தில் பார்த்திங்கன்னா அவங்க மழையை நம்பி இல்லை அந்த பனியை நம்பி இருக்கிறாங்க அந்த பனி பெய்யும்போது காலையில காலையில் ராத்திரி முழுசும் மழை பெய்ததற்கு உரிய அதே பலன் அந்த பனியில் இருக்கும் அந்த பனி அந்த இடங்களை நிறைக்கும்போது அந்த இடங்கள் அப்படியே பச்சை பசையலாக மாறி விடுகிறது எந்த இடத்துலலாம் அந்த பனி பெய்கிறதோ அந்த இடம்லாம் ரொம்ப செழிப்போடு காணப்படுகிறது எந்த இடத்துலலாம் அந்த பனி இறங்குகிறதோ அங்கே வானத்தில் இருக்கிற அந்த பனி இறங்கும்போது அந்த இடத்துல அது கனி கொடுக்கிற மரங்கள் கனி கொடுக்குற செடிகள் ஏற்படுகிறது ஆகவே இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த ஐக்கியம் எதுக்கு கம்பேர் பண்ணப்பட்டு இருக்கிற ப பண்ணப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் வானத்திலருந்து இறங்குகிற பனிக்கு ஒப்பாய் இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஸோ ஒரு பக்கம் ஃப்ராக்ரன்ட் ஆயில் வாசனை தரக்கூடிய தைலத்துக்கு ஒப்பாக இருக்குது இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா வானத்திலிருந்து இறங்குகிற இந்த பணிக்கு ஒப்பாக இருக்கிறது இந்த பனி என்ன செய்கிறதுனா ஃப்ரூட்ஃபுல்லாக மாற்றுகிறது செழிப்பாக மாற்றுகிறது நம்மளுடைய திருச்சபை வரலாற்றை பார்த்திங்கன்னா அப்போ சிலர் பதிமூணாவது அதிகாரத்தில் அங்கு தான் ஒரு மிஷினரி மூமெண்ட் உருவாகிறது ஒரு மிஷினரி ஐக்கியம் அங்கு உருவாகிறது அப்போ சிலர் பதிமூணாவது அதிகாரம் முதலாவது வசனத்தில் பார்த்திங்கன்னா அந்தியோகியா பட்டணத்தில் உள்ள சபையிலே பர்ணபாவும் நிகர் எனப்பட்ட சிமியோனும் சிரேனே ஊரானாகிய லூகியும் கார்பாங்கு தேசாதிபதியாகிய ஏரோதனுடனே கூட வளர்க்கப்பட்ட மனாயினும் சவுளும் தீர்க்கதர்சிகளாகவும் போதகர்களாகவும் இருந்தார்கள் அவர்கள் கர்த்தருக்கு ஆராதனை செய்து உபவாசித்துக் கொண்டிருக்கிற போது பர்ணபாவையும் சவுலையும் நான் அழைத்த ஊழியத்துக்காக அவர்களை பிரித்து விடுங்கள் என்று ஆவியானவர் பற்றினார் அப்படின்னு வாசிக்கிறோம் பழைய பாட்டில் ஒரு ஒரு மணப்பாடோடு இருந்த ஒரு நான்கு பேரை பார்த்தோம் புதிய பாட்டில் ஒரு மணப்பாடோடு இருந்த ஒரு ஐந்து பேரை இந்த பதிமூணாவது அதிகாரம் சொல்லுகிறது அவர்கள் எப்பொழுதும் கர்த்தருக்கு ஆராதனை செய்து கொண்டு உபவாசித்து ஜோம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்களாம் அவங்க யார்னா அப்படின்னா சபையிலே பர்னபா பர்ணபா வந்து அன்றைக்கி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு பர்சன் அது மாத்திரம் இல்லை ஒரு ரிச் பர்சன் சிப்ரு தீவா தீவு தீவானாகிய பர்னபா இந்த சைப்ரஸில் அவருக்கு நலங்கள்லாம் இருந்தது சைப்ரஸ்கிறது ரொம்ப செழிப்பான ஒரு இடம் ரொம்ப பணக்காரர்கள் மாத்திரமே அந்த இடத்துலலாம் போய் நலங்களை வாங்க முடியும் அப்படிப்பட்ட நலங்கள் உடையவர் அந்த பர்னபா அதையெல்லாம் விற்று அப்போஸ்தில் ஊழியத்துக்கு கொடுத்தவர் ஊழியத்தில் பெரிய அனுபவம் நிறைந்தவர் பர்னபா நிகர் எனப்பட்ட சிமியோன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது நிகர் என்றால் நீக்ரோ அப்படின்னு இங்கிலீஷ் பைபிளில் இருக்குது இந்த நிகர் எனப்பட்ட சீமோன் ஒரு நீக்ரோ இனத்தை சார்ந்தவர் அவர் ஆப்பிரிக்கா கண்ட்ரியிலிருந்து வந்தவர் அவர் சிறைனை ஊரில் இருந்து வந்தவர் இந்த நிகர் எனப்பட்ட இந்த சீமோன் தான் ஆண்டவருடைய சிலுவையை சுமந்தவர் அந்த அவர் மாத்திரம் இல்லை சிறைனே ஊரானாகிய லுகியும் என்று சொல்லப்பட்டிருக்கு சிறைனே ஊர் என்று சொன்னால் அன்றைக்கு மெடிசனுக்கு ரொம்ப பாப்புலரான ஒரு இடம் லுஹி லூகா இவர்களெல்லாம் மருத்துவர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இவருடைய ப்ரொஃபஷன் ஒரு வேலை மெடிசனாக இருந்திருக்கலாம் கார்பாங்கு தேசாதிபதியாகிய ஈரோதனுடைய வளர்க்கப்பட்ட மனாயின் அவர் ஒரு அரிஸ்ட்ராக்ரட்டிக் ஃபேமிலியிலேருந்து வந்திருக்கலாம் இதை ஏன் சொல்கிறேன்னு சொன்னால் இத்தனை மாறுபாடு நிறைந்த இடத்துலேருந்து வந்திருக்கிறாங்க பர்னபா ஒரு ஜூ பெரிய ரிச் மேன் நிகர் என்னப்பட்ட சிமோன் ஒரு ஆஃப்ரிக்கன் பர்சன் சிறைனே ஊர் அணகிய லூகி வேற ஒரு டிஃப்ரெண்ட் ப்ரொஃபஷனை சார்ந்தவர் கார்பாங்கு தேசாதிபதியாக ஏறோவுது அந்த கார்பாங்கு தேசாதிபதியாக ஏறோவது யாரு யோவான்ஸ் நானகனை சிரச்சேதம் பண்ணினவர் அவர் கூடையே வளர்க்கப்பட்ட ஒருத்தர் தான் மனாயின் அப்படிப்பட்ட அந்த அரிஸ்ட்ராக்டிக் ஃபேமிலியிலிருந்து வந்தவர் ஆனால் அவர்கள் எல்லாரும் சேர்ந்து ஒருமணப்பாடு அவர்கள் ஜெபிக்கிறாங்க இந்த ஒருமனப்பாடு எப்படி வருகிறது என்று சொன்னால் ஒருவேளை இரத்த சம்பந்தமான உறவுகளினால் வருகிற ஒருமைப்பாடை விட ஆண்டவருடைய இரத்தத்தினால் மீட்கப்பட்டுகிறோமே அந்த சிலுவையில் ஆண்டவர் சிந்தின இரத்தத்தினால் வருகிற ஒருமணப்பாடு இருக்கிறது பாங்க அந்த வருமணப்பாடு இந்த ஜனங்களை அவங்கள டிஃப்ரெண்ட் கல்ச்சர்லேருந்து வந்திருக்கிறாங்க டிஃப்ரெண்ட் கண்ட்ரிலேருந்து வந்திருக்கிறாங்க டிஃப்ரெண்ட் ப்ரொஃபஷன்லேருந்து வந்திருக்கிறாங்க அவங்கள எல்லாம் அப்படியே இணைக்கிறது அப்படி ஒரு மேக்னெட் மாதிரி இணைக்குது சவுல் பாருங்கள் ஒரு வயலன் பர்சன் இந்த இடத்துல சவுல் வந்து இன்எக்ஸ்பீரியன்ஸ்டு பர்சன் இப்போ தான் ஊழியத்துக்கு கால் எடுத்து வைக்கிறார் பர்ணபா தான் அவரை கடவுளுக்குள்ளே நல்லா வழி நடத்தினவர் இப்படிப்பட்ட ஒரு ஐந்து பேர் ஜோமணிக்கிட்டே இருக்கிறாங்க அப்படி ஜோமனு ஆண்டவர் சொல்கிறாரு அங்கே பரிசுத்த ஆவியானவர்களோடு பேசுகிறதே வேதம் சொல்லுகிறது அது மாத்திரம் இல்லை அவர்களுடைய வாழ்க்கையை குறித்ததான திட்டங்களை ஆண்டவர் கொடுக்கிறார் திட்டங்களை குறித்து இவர்களை மிஷினரிகளாக அனுப்பிவிடுங்கள் என்று சொல்லி பரிசுத்த ஆவியானவர் அவர்களுக்கு கட்டளை கொடுக்கிறத பார்க்கறோம் பல நேரங்களில் நம்முடைய குடும்பத்தின் காரியங்களோ அல்லது நம்முடைய எதிர்கால காரியங்களோ பிள்ளைகளின் காரியங்களோ பல நேரங்களில் நமக்கு கன்ஃபியூஷனை உண்டு பண்ணுகிறது குழப்பங்களை உண்டு பண்ணுகிறது வி நீட் டேரக்ஷன் ஃப்ரம் காட் ஆண்டவர்கிட்ட இருந்து வழி நடத்துதல் நமக்கு ரொம்ப அவசியமாக இருக்கிறது ஆனால் ஒருமன பாடோடு எந்த இடத்துல ஜபிக்கிறார்களோ அந்த இடத்துல ஆண்டவர் வந்து ஒரு வழி நடத்துதலை கொடுக்கிறத பார்க்குறோம் அந்த பாதையை ஆண்டவர் காண்பித்து கொடுக்கிறத பார்க்குறோம் பல குழப்பங்கள் சூழ்ந்திருக்கிற அந்த நேரங்கள் எல்லாம் விலகி ஒரு கைடன்ஸை நான் உனக்கு போதித்து நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன்னு சொல்லி ஆண்டவர் வழி காட்டுகிறத பார்க்குறோம் ஒரு இல்லாத இடங்களில் அங்கே வழிநடத்துதல் இருக்காது ஒரு இல்லாத இடத்துல அங்கே ஆண்டவருடைய நாமம் மகிமைப்பட முடியாது ஒரு இல்லாத இடத்துல அங்கு ஆண்டவருக்கென்று வல்லமையோடு ஊழியம் செய்ய முடியாது பல இடங்களில் ஒரு மனம் இல்லாததுனால பெரிய பெரிய ஆசிர்வாதங்களை நாம் அறியாமலே எழுந்து கொண்டு போய்விடுகிறோம் ஆனால் இந்த இடத்துல பார்த்தா இந்த டிஃப்ரெண்ட் இருந்து வந்தவங்க அவங்களுடைய ஜாதியோ அவங்களுடைய குளமோ எல்லாமே சேம் கிடையாது ஆனால் இயேசு கிறிஸ்துவ ரத்தத்தினால் அவர்கள் இணைக்கப்பட்டிருக்கிறாங்க ஒரு வேளை சமத்துவ பகுதியில் இருக்கிற நம்மளுடைய காரியங்களை குறித்து பார்த்திங்கன்னா ஆண்டுடைய ரத்தம் நம்மை சிலுவையில் சிந்தின ரத்தம் இணைத்து அந்த ரத்தத்தினால் கிடைக்கிற அந்த ஒரு மனப்பாடு அந்த ரத்தத்தினால் ஒரே குடும்பமாக ஆண்டவர் இணைக்கிறார் ஸோ அந்த ஒரு மனத்தோடு கூட ஆண்டவரை நோக்கி ஜெபிப்போம் என்று சொன்னால் ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்ய முடியும் அப்போஸ்தலருடைய வாழ்க்கையில் பார்த்தா அவங்கள் ஒரு மனப்பட்டவர்களாய் தேவாலயத்தில் அனுதினம் தரித்திருந்தார்கள் என்று வேதம் சொல்கிறது அவர்கள் ஒரு மனப்பாடு அவர்களுடைய வாழ்க்கையில் பெரிய ஆசிர்வாதங்களை கொண்டு வந்தது நூற்றி இருபது பேராக இருந்தவங்க மூவாயிரம் பேராக மாறினாங்க மூவாயிரம் ஆயிரம் இருந்தவங்க ஐயாயிரம் பேராக மாற மாறினாங்க அதுக்கு பிறகு ஒருவரும் கணக்கு பண்ணக்கூடாத திரளான கூட்டமாக ஜனங்கள் மாறுகிறதை பார்க்குறோம் அப்போது சில நாலாவது அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது விசுவாசிகள் ஆகிய திரளான கூட்டத்தார் ஒரே இருதயமும் ஒரே மனமும் உள்ளவர்களாக இருந்தார்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது திரளான கூட்டத்தார் ஒரே இருதயம் ஒரே மனமாக இருந்து அவங்க ஜோம் என்னால கூடியிருந்த இடம் அசைந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது அவங்க ஒரே மனமாக ஜோம் என்னதுனால இருக்கிற பேதுரு வெளியே விடுவிக்கப்பட்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது யோவானும் பேதுரும் அவர்கள் சிறைச்சாலையில் இருக்கும் பொழுது இவர்களுக்காக ஜெபித்ததுனால அஹ் அவர்கள் விடுதலையாக்கப்பட்டார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது பல இருந்து பல விதமான பிரச்சனைகளில் இருந்து நம்ம விடுதலை பெற வேண்டும் என்று சொன்னால் இந்த மனம் ரொம்ப நமக்கு தேவையாக இருக்கிறது அந்த ஒரு தடை இதழாக த தடு தடைக்கல்லாக இருக்கிறது ஒரு காரியம் என்னென்னா நம்மளுடைய அந்த டிரான்ஸ்பரன்சியாக ஒரு வேலை பல நேரங்களில் இல்லாமல் இருக்கிறது பல நாட்கள் பல வருடங்களுக்கு முன்பாக இந்தியன் எக்ஸ்ப்ரெஸில் ஒரு கார்ட்டூனை பார்த்தேன் அந்த கார்ட்டூனில் எப்போது அது பப்ளிஷ் பண்ணப்பட்டிருந்ததுன்னா இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் பல பேச்சுவார்த்தைகள் நடக்கும் பொழுது பப்ளிஷ் பண்ணப்பட்டிருந்தது அந்த கார்ட்டூனில் எப்படின்னா ஒரு பக்கத்தில் இந்தியாவுடைய பிரதமர் இன்னொரு பக்கத்தில் பாகிஸ்தானுடைய அதிபர் பிரதமர் இருக்கிறாங்க ரெண்டு பேரும் கைக்குலுக்கி கொண்டு இருக்கிறாங்க அப்படி குலுக்கி கொண்டு இருக்கும் பொழுது பாகிஸ்தானுடைய பிரதமருடைய அடுத்த கைகளில் ஒரு கத்தியை மறைத்து வைத்திருந்தார் இந்திய நாட்டின் பிரதமர் ஒரு கையில் கை குலுக்கி கொண்டிருக்கிறார் இன்னொரு கையில் பார்த்தீங்கன்னா ஒரு துப்பாக்கியை வைத்திருந்தார் ஒருவேளை வெளியே பார்க்கறதற்கு அவர்கள் அவர்கள் ஒருமனப்பட்டவர்களாக ஒருவேளை நண்பர்களாக தோன்றினாலும் அவங்களுக்குள்ள சில ஹிட்டன் அஜெண்டாஸ் இருந்தது மறைவான சில கருத்து வேற்றுமைகள் இருந்தது ஆனால் வெளியே அவர்கள் கைகுலுக்கி கொண்டு இருந்தார்கள் ஆனால் அதை பார்க்கும்போது வேடிக்கையாக இருந்தது ஆனால் பல நேரங்களில் நம்மளுடைய வாழ்க்கையிலையும் நம்ம நம்மளுடைய நம்ம சுயத்தை நம்ம முக்கியத்துவப்படுத்தும் பொழுது நமக்கென்று சில காரியங்களை மறைத்து கொண்டு அல்லது அந்தனுடைய நம்ம கார் நம்மளுடைய காரியம் மேலாக வரணும்னு சொல்லி நம்ம பிரயாசப்படும் பொழுது அங்கே ஆண்டோருடைய நாமம் மகிமைப்படாமல் போய்விடுகிறது ஒருவேளை இதே போல பல நேரங்களில் சில காரியங்களில் நம்ம ட்ரான்ஸ்பரண்ட் அதாவது நம்முடைய சகோதரருக்கு தானியலே பாருங்கள் தன்னுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் ஜெபத்தில் அங்கே அறிவிக்கிறத பார்க்குறோம் ஆனால் அப்படி ஆண்டவருக்கு முன்பதாக நம்ம ஒருமன பாட்டில் இருப்போம் என்று சொன்னால் அந்த சகோதரர்களுக்கு நடுவில் எந்த ஒரு பிரிவினையோ அல்லது வேறு எந்த ஒரு காரியமோ அவர்களை தடுக்கும் என்று சொன்னால் அங்கே ஆண்டோருடைய நாமம் மகிமைப்படாமல் அது போய்விடுகிறது ஒருவேளை இப்படிப்பட்டதான ஒரே இருதயம் ஒரே மனது எங்கே நமக்கு இருக்கிறதோ அந்த இடத்துல ஆண்டவருடைய பிளஸ்ஸிங் நமக்கு வரும் இந்த பிளஸ்ஸிங் நமக்கு எப்போ வரும்னு சொன்னால் சிலுவை நோக்கி பார்க்கும்போது தான் வரும் இந்த ஒரு மனதை நம்மளால் உருவாக்கவே முடியாது எவ்வளோ முயற்சி பண்ணாலும் உருவாக்க முடியாது ரெண்டு குழந்தைகளுக்குள்ள ஒரு மனம் இருக்க மாட்டேங்குது பெற்றோர்களுக்குள்ள மனம் இருக்க மாட்டேங்குது எங்கே போனாலும் ஒருமனம் இல்லாமல் இருக்கிறது ஆனால் வேதம் சொல்லுகிறது நம்ம எபேசியர் இரண்டாவது அதிகாரத்தில் பார்க்குறோம் முன்னே தூரமாக இருந்து நீங்கள் இப்பொழுது இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே சமீபமானீர்கள் எப்படியெனில் அவரே நம்முடைய சமாதான காரணராகி இருதரத்தாரையும் ஒன்றாக்கி பகையாக நின்ற பிரிவினை ஆகிய நடுச்சுவரை தகர்த்து சட்ட திட்டங்களாகிய நியாயப்பிரமாணத்தை தம்முடைய மாம்சத்தினாலே ஒழித்து இருதரத்தாரையும் தமக்குள்ளாக ஒரே புதிய மனுஷனாக சிருஷ்டித்து இப்படி சமாதானம் பண்ணி பகையை சிலுவையினால் கொன்று அதனாலே இருதரத்தாயிரையும் ஒரே சரீரமாக தேவனுக்கு ஒப்புரவாக்கினார் சிலுவையை நோக்கி பார்க்கும்போது நம்முடைய ஒரு ஒருமுகம் கிடைக்கிறது எந்த இடத்துலலாம் ஒருமுகம் அப்படியே சிதைந்து போய் அங்கு ஆண்டோருடைய நாமம் மகிமைப்படுகிறதற்கு பதிலாக ஆண்டோருடைய நாமம் அங்கு பரிசுத்த குலைச்சல் அந்த இடங்களில் சிலுவை உயர்த்தப்படும் பொழுது ஏசு கிறிஸ்தனுடைய சிலுவை உயர்த்தப்படும்போது நமக்காக ரத்தம் சிந்தி மறித்த ஆண்டவருடைய அன்பு அங்கு வெளிப்படுத்தப்படும்போது அந்த அன்பை நோக்கி எல்லாரும் பார்க்கும்போது அந்த பகை சிலுவையினாலே கொல்லப்படுகிறது அங்கு இருதரத்தாரும் ஒன்றாக மாறுகிறார்கள் அங்கு சமாதானம் உண்டாகிறது அங்கு ஒப்புரவாகுதல் உண்டாகிறது அதன் அடிப்படையில் வருகிற அந்த ஒருமனப்பாடு நிலைத்து நிற்கிறது அப்படிப்பட்ட ஒருமனப்பாடு அது ஆசீர்வாதமாக மாறுகிறது சங்கீதம் நூற்றி முப்பத்தி மூணு இல்லை நம்ம பார்க்குறபடி அப்படிப்பட்ட ஒரு ஒருமனப்பாடு நன்மையை தரக்கூடியதாக இருக்கிறது அப்படிப்பட்ட ஒருமனப்பாடு நற்கந்தம் வீச செய்யக்கூடியதாக இருக்கிறது அப்படிப்பட்ட ஒரு ஒருமனப்பாடு நல்ல பயனை தரக்கூடியதாக நற்பலனை தரக்கூடியதாக இருக்கிறது ஆண்டவர் தாமே அப்படிப்பட்ட ஒரு மனப்பாட்டின் ஆவியை நம்முடைய சபைகளில நம்முடைய குடும்பங்களில நம்ம இருக்கிற இடங்களிலே அவர் தந்து நம்மை ஆசிர்வதிக்கும்படியாக ஆண்டவருடைய கரத்துல நம்மை ஒப்புக்கொடுப்போம் மகா கிருவையும் இரக்கமும் நிறைந்த நல்ல தகப்பனை தேவனுடைய ஆசிர்வாதம் வேண்டும் என்னை ஆண்டவர் ஆசிர்வதிக்க வேண்டும் என்று விரும்புகிற நாங்கள் ஆண்டவர் ஆசிர்வதிக்கிற ஆண்டவர் ஆசிர்வாதத்தை கட்டளையிடுகிற இடம் ஒருமைப்பாடு என்பதை இந்த சங்கீதத்தின் மூலமாக நாங்கள் அறிந்திருக்கிறோம் சுவாமி எங்களுக்குள்ளே ஒருமண பாடை கொடுக்கும்படி ஜெபிக்கிறோம் சிலுவையை நோக்கி பார்க்கிறோம் பகையை சிலுவையில் கொன்று இருதரத்தாரையும் ஒன்றாக இணைத்த அந்த மாபெரும் அன்பிற்காக நன்றி செலுத்துகிறோம் அந்த ஆண்டவருடைய இயேசு கிறிஸ்துவனுடைய இரத்தத்தினால் வருகிற அந்த ஒருமனைப்பாடு எங்களுடைய இருதயங்களை ஒருமுகப்படுத்தும்படி ஜெபிக்கிறோம் நாங்கள் ஒருமைப்பட் ஒருமைப்பாட்டில் தேறினவர்களாயிருக்கவும் நாங்கள் ஒன்று சேர்ந்து உடைய நாமத்தை உயர்த்தவும் சாத்தானை ஜெயிக்கவும் கர்த்தரங்களுக்கு கிருபை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம் பரிசு தாவியானவர் எங்கள் மீது பொழியப்படவும் ஒரே இருதயம் உள்ளவர்களாக ஒன்றையே சிந்தித்து உடைய நாமத்தை மகிமைப்படுத்த கர்த்தர் எங்களுக்கு கிருபை கொடுக்கும்படி ஜெபிக்கிறோம் பணியை போல உடைய இறங்குகிற தேவ ஆசிர்வாதம் எங்களுடைய ஆலயங்களிலே எங்களுடைய இல்லங்களிலே இறங்கும்படி ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன்